இன்றைக்கி நல்ல டேஸ்டியான இட்லி பொடி நான் அரைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த பாருங்கள், கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன், உடச்ச உளுந்து. இந்த கருப்பு உளுந்து வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு அளவு வந்து இங்கே பாருங்கள், இந்த கப்பு எடுத்துருக்கிறேன். இந்த கப்புக்கு 2 கப் உளுந்து எடுத்துருக்கிறேன். அப்புறமா 1 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் எள்ளு. எள்ளு வந்து நான் கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கிறேன். இது எந்த எள்ளுனாலும் எடுத்துக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை வந்து நல்ல வாசனைக்காக, அப்புறமா காஞ்ச மிளகாய் நம்ம உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 20 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். அப்புறமா கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் இல்லைங்கிறதுனால நான் பெருங்காய தூள் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு ஃபேன் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சூட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாதி அளவு தட்டிக்கலாம். இதை வந்து நல்ல செவக்க வறுத்து எடுக்கணும். அடுப்பு தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நமக்கு அது வந்து தீஞ்சிரும். இது வந்து மிதமான தீயிலே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு கரெக்டான அளவுனா, இப்போ 1 கப் உளுந்துன்னா 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் எள்ளு. இதுதான் கரெக்டான அளவு. இந்த அளவுக்கு வறுத்து செஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா நம்ம வறுக்கிறது மட்டும் கவனமாக வறுக்கணும், ஏன்னா அது தீஞ்சு போயிடுச்சு அப்படின்னா கசுப்புத்தன்மை கொடுத்துரும், நல்லா இருக்காது. இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுச்சு. நம்ம இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தால கடலைப்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பை நம்ம நல்லா வந்து செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு வந்து நல்லா வறுபட்டுச்சு. நீங்கள் எடுத்து நம்ம ஒரு பருப்பை சாப்பிட்டு பார்த்தோன்னா நல்லா மொறு மொறும் சவுக்கு சவுக்குன்னு இருந்துச்சுன்னா வறுபடலன்னு அர்த்தம். நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா அது வந்து பச்சை வாசனை அடிக்கும். அதனால் நல்லா வறுத்துட்டு பொறுமையாக, இதில் வந்து நமக்கு நல்லா வறுக்கிறதுல தான் டேஸ்ட்டு. தீயை விட்டுறக்கூடாது, அதே மாதிரி பச்சையாகவும் எடுத்துடக்கூடாது. இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுச்சு, நம்ம அந்த உளுந்து கூட கொட்டி வச்சிடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து நல்லா பொறிஞ்சு வர வரைக்கும் நம்ம வறுக்கணும், இல்லைன்னா கசப்புத்தன்மை கொடுத்துரும். நல்லா பொரிய விட்டுருங்க. பாருங்க, இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இறக்கிக்கலாம். வெடிக்கிற சத்தம் ஃபுல்லாக நின்ன பிறகு நம்ம எல்லாம் இறக்கி எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வறுக்கிறதுக்கு எதுக்குமே எண்ணெய் சேர்க்கலை. கருவேப்பிலை வந்து நல்ல மொறு மொறுன்னு வறுத்து எடுக்கணும். எல்லாத்தையுமே வறுக்க சொன்ன மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வறுபட்டுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இப்படி எடுத்தோம்னா அங்கே பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை அதில் கொட்டிக்கலாம். இப்போ அந்த பொடிக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த உப்பு கூடையே நம்ம எடுத்து வச்சுருக்கிறல பூண்டு, அதை வந்து தோல் உரிக்காமல் இப்படி போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இது பூண்டை வந்து இப்படி வறுத்து நம்ம போட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் இந்த இட்லி பொடி. இப்போ வந்து இதிலேயே அந்த பெருங்காயத்தூள் இருக்குல்லா, அதையும் சேர்த்து 1 கிளறு கிளறி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். இது வந்து கட்டி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். நான் வந்து பொடி சேர்க்கறதுனால இப்படி லாஸ்ட்டாக இதில் போட்டு
லைட்டாக கிளறி இறக்கியாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வத்தலுக்கு மட்டும்தான் நான் எண்ணெய் சேர்த்து வறுக்கிறேன், வேறு எல்லாமே வெறும் கடாயில் தான் வறுத்து எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம், வத்தலை வறுத்துக்கலாம். இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஆற வச்சாச்சு, நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து லைட்டாக ஒரு பாதியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வத்தலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்று பாதியாக அரைச்சாச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற வத்தலை சேர்த்துக்கலாம். வத்தல் பாருங்கள் இப்படி நல்லா இப்படி மொறு மொறுன்னு வறுத்துக்கோங்க. என்ன இப்போ இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக குறகுறப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோனா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வாசனையாக இருக்குது இட்லி பொடி. இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம கருப்பு உளுந்து கருப்பு எள்ளு சேர்த்ததுனால நேரம் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இதே பக்குவத்தில் நீங்களும் இந்த இட்லி பொடி அரைச்சி பார்த்துட்டு இந்த பொடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்லி பொடியை வந்து ஆற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வேறு பாட்டிலில் தட்டி வச்சுக்கலாம். சூடாக தட்டி வச்சிடாதீங்க, நல்லா ஆறின பிறகு தட்டி வைங்க, இல்லைனா ரொம்ப சூடாக தட்டி வச்சோன்னா கெட்டு போயிடும்.